ஹாய் காய்ஸ், ஒரு ரம்யமான சூழலிலே இதுவும் எனது பாடசாலையின் ஒரு பகுதி. நண்பனும் இந்த சூழல் மிக அழகாக இருக்கிறது சார். இங்கேயே பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிப்பதிவு செய்யலாம் என்று கூறியதற்கு நாங்கள் பல நிகழ்ச்சிகளை பல கிளிப்ஸ்களை நாங்கள் இங்கு எனது கொழும்பு சிப்பத்தன கல்லூரியில் இருக்கின்ற சில சில இடங்களிலே நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே நான் இன்று உங்களிடம் பகிரக்கு போவது பழி வாங்குகின்ற எண்ணம். எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு எண்ணம் தான், நமக்கு ஏதாவது ஒன்றை ஒருத்தன் செய்து விட்டான் என்றால் அவனை பழி வாங்கியே ஆக வேண்டும், அவனுக்கு ஒரு நல்ல பாடம் படிப்பிக்க வேண்டும். இதெல்லாம் எங்களை வேறு வேறு ஒரு மிக ஒரு மோசமான இடத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு எண்ணம், பழிவாங்கல் எண்ணம். நாங்கள் பழி வாங்கி என்னத்தை காண போகிறோம்? அவனை எங்களுக்கு அவன் ஏதோ ஒரு பிழை செய்து விட்டான், அவன் எந்த சூழ்நிலையில் செய்தான் என்பது நமக்கு தெரியாது. அல்லது நாம் எந்த பிழை செய்ததால் நம்மளது செயற்பாடு எவ்வாறு அவனுக்கு ஒரு அவனது மனதில் பதிந்துள்ளது என்பது எமக்கும் தெரியாது. அவன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான், அவனை நாங்கள் பழிவாங்குவோம் என்று துடிப்பது எந்த வகையிலே நியாயம்? அவ்வாறு பழிவாங்குவோம் என்று நினைக்கிற பொழுது நாங்கள் எங்களது மற்ற செயற்பாடுகளிலிருந்து விலகி அதையே ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறோம். சரி, பார்த்துக்கொள்வோமே, பழிவாங்குவோம். அவ்வாறு பழிவாங்குவதனால் எமக்கு என்ன லாபம்? எமது மனம் சந்தோஷம் அடையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு தற்காலிகமாக நான் அவனை பழி வாங்கிவிட்டேன் ஒரு தற்காலிக மனநிம்மதி இருந்தாலும் காலம் செல்ல செல்ல எங்களது மனம் அதனை உறுத்தும். நாம் ஒரு பிழை செஞ்சிட்டோமே, நாம் அந்த கோபத்தில் அவனை பழி வாங்கிட்டோமே, இப்போ அவன் அதால் ரொம்ப கஷ்டப்படுறானே, என்னத்துக்கு? எங்களால் அவன் கஷ்டப்படுறத நாம் விரும்பணுமா? சந்தோஷமாக இருப்போம், அவனை பழி வாங்க தேவையில்லை, தூரத்தில் இருந்து பார்த்து சிரிப்போம் அவனை, அவ்வளவுதான். அவன் எங்களுக்கு என்ன செய்தானோ நாம் அதுக்கு பகரமாக அவனுக்கு நல்லது செய்வோம். குரல் ஒன்றும் இருக்கிறது, அவனுக்கு நல்லது செய்வோம் நாங்கள். அவன் அதன் மூலம் அவன் சரியாக திருந்துவான் இருந்தால் எம்மளை விட சந்தோஷப்படுபவர் யாராகவும் இருக்க இயலாது. பழி வாங்குவதால் எங்களது மனதிலே கூடாத எண்ணங்கள் தான் அதிகமாக வர ஆரம்பிக்கிறது. நாங்கள் பழி வாங்குவது மட்டுமல்ல, பழி வாங்கியதன் பின்னர் அதனை பெரியொரு சாதனையாக, பெரியொரு நிகழ்ச்சியை செய்து முடித்தவனாக மற்றவர்களிடம் கூறுவோம். அன்றைக்கு இதைக்கு தான் நமக்கு நிம்மதியாக நித்திர போகும், ஆ இவருக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பிச்சிருக்க மாட்டு. அதை செய்யாமல் அவனை மன்னித்து அவனுக்கு அதை உணர்த்தி இருந்தமெண்டா ஒவ்வொரு இதைக்கும் எங்களுக்கு நிம்மதியான நித்திர வரும். ஆகவே பழிவாங்குகிற எண்ணத்தை விடுவோம், நல்லதை செய்வோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாங்கள் ஒரு நல்ல பிரஜையாக சமூகத்தில் எங்களை கணிப்பார்கள். அல்லது ஒரு பழிவாங்குகின்ற எண்ணம் கொண்ட ஒரு ரிவெஞ்சான ஒரு மனிதனாக எங்களை பார்ப்பார்கள். பழிவாங்குவோம், நான் ஒரு விளையாட்டு வீரராக இருப்பதனால் ஒரு முறை ஒரு அணியிடம் தோற்றோம் என்றால் மறுமுறை அந்த அணியை வென்று அவர்களை பழிவாங்குவோம். அந்த பழிவாங்குதல் வேறு. ஒரு போட்டியிலே இந்த முறை நான் தோற்றிருக்கிறேன், அடுத்த முறை நான் வெல்லுவேன், அந்த எண்ணத்தோடு அந்த அணியை பழிவாங்குவது வேறு. அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்குள்ள வரும். அவர்களை பழிவாங்கவே தான் சொல்கிறேன் நான். அடிப்பதையோ அல்லது அவர்களை கைகால்களை முறிப்பதையோ விளையாடுகின்ற பொழுது அவர்களுக்கு வேறு வேறு உடல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்துவது அல்ல. அவர்களிடம் தோற்ற தோல்வியை அவர்களிடமே வென்று அவர்களை பழிவாங்குவோம், அந்த பழிவாங்குதல். ஆகவே பழிவாங்குதல் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த மாட்டாது, அதனை அவன் பின்னர் மிக ஆழமாக கவலைப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் பழிவாங்கப்பட்டவன் அவன் அவன வேலையை பாதுக்கு போவான். பழிவாங்கிய நாம் உணர்கின்ற பொழுது எங்களது மனச்சாட்சி எங்களை தட்டி எழுப்பி நீ செய்தது சரியா என கேட்கின்ற பொழுது நாம் எம்மினுள்ளே நம்மை நினைத்து கூடி குறுகி வைக்கப்பட வேண்டி வரும். ஆனால் பழிவாங்காது அவனை தூர நின்று ஒரு சிரிப்பு சிரிச்சுது, ரைட், பரவாயில்ல, செஞ்சிட்டாய் தானே. நம்ம நாங்கள் கொஞ்சம் சொல்கிறது, ஆண்டவன் பார்த்துக்குவான், உன்னை கடவுள் பார்த்துக்குவார், அது கூட நாம் அவனை மன்னிக்கலைன்றது தான் பொறுப்பு. சரி, அவன் செஞ்சிட்டான், அவனை கடவுள் பார்த்துக்கட்டும். கடவுள் எப்போ பார்க்குற? கடவுள் மன்னிக்கணும் என்றால், இறைவன் மன்னிக்கணும் என்றால் அவனை நாம் முதல் அவனை மன்னிக்கணும். நாம் மன்னித்தால் தான் கடவுள் மன்னிப்பார். ஆகவே இந்த கடவுள் பார்த்துக்குவார், இறைவன் பார்த்துக்குவான், அவர் பார்த்துக்குவார், அந்த கதை எல்லாம் இல்லை. நாம் மன்னிப்போம், நாம் நல்லறிப்போம், பழிவாங்குகிற உணவிலிருந்து போய் இந்த சமூகத்தோட நல்ல ஒரு 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 சந்தோஷமான வாழ்க்கை நடத்துவோம். உடனடியாக நீங்கள் யாரையாவது பழி வாங்கணும் என்று எண்ணி இருந்தால் இந்த நிமிடத்தோடு விட்டு விடுங்கள். யாரையாவது பழி வாங்கி இருந்தால்
உடனடியாக வெட்கப்படாமல் அவனிடம் சென்று, நான் இப்படி உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், இப்படி பழி வாங்கியிருக்கிறேன், அறியாத தனத்தில் பழி வாங்கிட்டேன், ஆகவே என்ன மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறதுல கூட பெரிய மனிதன், மன்னிக்கிறவன் விட மன்னிப்பு கேட்கிறவன் உயர்ந்தவன். ஒரு தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறானடா, அது மிக உயர்ந்த தனம், ஜென்டில்மேன் டைப். ஆகவே செய்வோம், பழி வாங்குவதிலிருந்து வெளியேறுவோம், சூழலில் சமூகத்தில் சிறப்பாக வாழ்வோம். மற்றும் ஒரு முறை சந்திப்போம்.